ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம யூடிஎஸ்னால் என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு மனை வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம முதல்ல செய்யக்கூடிய வேலை பத்திரப்பதிவு. இந்த பத்திரப்பதிவில் நம்மளுடைய மனைக்கு நான்கு பக்க அளவுகளும் நான்கு பக்கமும் என்னென்ன இருக்குது, அங்கே யாருடைய மனையெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம், பத்திரப்பதிவு பண்ணுவோம். இதுவே அதை திரும்பவும் அதே மனையை நம்ம ரெண்டாவோ மூணாவோ பிரித்து இதே சேம் ப்ரொசீஜரில் பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம். இதுவே நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு வாங்குறோம்னா இந்த முறையில் பத்திரப்பதிவு பண்ணுவாங்கன்னா கிடையாது. அப்போ யூடிஎஸ் அப்படிங்கிற ஒரு அளவு குறிப்பிட்டு பத்திரப்பதிவு பண்ணுவாங்க. இந்த யூடிஎஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம வாங்கியிருக்கக்கூடிய வீட்டுக்கு நம்ம அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கக்கூடிய மனையில் எவ்வளோ இடம் நமக்கானது அப்படிங்கிறத குறிப்பிடுறது தான் இந்த யூடிஎஸ். இந்த யூடிஎஸ்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத ரெண்டு எடுத்துக்காட்டுகள் மூலியமாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, எல்லா ஃப்ளாட்ஸும் ஒரே அளவாக இருந்தால் எப்படி கால்குலேட் பண்ணுறது. அடுத்து, வேறு வேறு அளவுகளாக இருந்தால் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத மிக எளிமையாக நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரே அளவு உள்ள ஃப்ளாட்ஸ் இருந்தால் எப்படி நம்ம யூடிஎஸ் கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் 800 ஸ்கொயர் ஃபீட்டில் 6 ஃப்ளாட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு யூடிஎஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ 2400 ஸ்கொயர் ஃபீட் டிவைட் பை 6 பண்ணிங்கன்னா நமக்கு 400 ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கும். இதுதான் இந்த ஃப்ளாட்ஸ், 6 ஃப்ளாட்டுக்கும் யூடிஎஸ் 400 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வேறு வேறு அளவுடைய ஃப்ளாட்ஸ் இருந்தால் எப்படி யூடிஎஸ் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஃபார்முலா மூலியமாக நம்ம கால்குலேட் பண்ணலாம். அது என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். யூடிஎஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஃப்ளாட் ஏரியா, அதாவது நம்ம அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்க மனையோட மொத்த அளவு ஸ்கொயர் ஃபீட்டில் மென்ஷன் பண்ணுறோம். அடுத்து, இன்ட்டு சிங்கிள் ஃப்ளாட் ஏரியா, நம்ம வாங்கக்கூடிய வீட்டோட மொத்த ஏரியா, டிவைட் பை சம் ஆஃப் ஃப்ளாட் ஏரியா, அதாவது நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க மொத்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் அளவு. இப்போது இதை ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா ஒரு வீட்டுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போது 2400 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அதில் மூணு ஃப்ளாட் பார்த்திங்கன்னா 700 ஸ்கொயர் ஃபீட், மூணு ஃப்ளாட் 900 ஸ்கொயர் ஃபீட். இப்போது இதில் 700 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற வீட்டுக்கு நம்ம யூடிஎஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போது அந்த ஃபார்முலாவை ரிமைண்ட் பண்ணுவோம். அதில் டோட்டல் ஃப்ளாட் ஏரியா அப்படிங்கிறத சொல்லியிருப்போம், அது எவ்வளோ, 2400 ஸ்கொயர் ஃபீட். அடுத்து சிங்கிள் ஃப்ளாட் ஏரியா, அதான் 700 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு நமக்கு தெரியும். 700 ஸ்கொயர் ஃபீட் டிவைட் பை சம் ஆஃப் ஃப்ளாட் ஏரியா, அதாவது மொத்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க வீட்டோட அளவு, 4800 ஸ்கொயர் ஃபீட். இது எப்படி அப்படின்னா, 700 ஸ்கொயர் ஃபீட்டில் மூணு வீடும் 900 ஸ்கொயர் ஃபீட்டில் மூணு வீடும் இருக்குது. அப்போது அது மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா 4800 ஸ்கொயர் ஃபீட். இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு யூடிஎஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா 350 ஸ்கொயர் ஃபீட்டில் யூடிஎஸ் வரும். அடுத்து 900 ஸ்கொயர் ஃபீட் இருக்க வீட்டுக்கு யூடிஎஸ் கால்குலேட் பண்ணுவோம். சேம் இதே ப்ரொசீஜர் தான், 900 ஸ்கொயர் ஃபீட் டிவைட் பை 4800 ஸ்கொயர் ஃபீட் இன்ட்டு 2400 ஸ்கொயர் ஃபீட்டால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு யூடிஎஸ் 450 அப்படிங்கிறது கிடைச்சிடும். இந்த சிம்பிளாக இப்படி தான் நம்ம யூடிஎஸ் கால்குலேட் பண்ணுவோம். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்களும் யூடிஎஸை கால்குலேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.